தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருந்தா கூட இன்னும் அதோட வைப் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். தேர்தல் வந்து ஒரு திருவிழா, தேர்தல் வந்து ஒரு யுத்தகலம் அப்படின்றதெல்லாம் தாண்டி தேர்தலில் வந்து அந்த கட்சி தலைவர்கள் அந்த நாடாளுமன்ற பிரச்சாரத்துக்காக நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன சட்ட சிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இபிஎஸ் அவர்கள் மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களை வந்து அவதூறாக பேசினதாக வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேஸ்க்கு வந்து சமன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு சென்னை எக்மோரில் இருக்கிற கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. அவர் கோர்ட்டுக்கு வராரா இல்லை மக்களை பார்க்க வராரா அப்படின்னு தெரியாத அளவுக்கு தலைவர் எங்கே வந்தாலும் நாங்கள் வெல்கம் பண்ணுவோங்க அந்த மாதிரி வந்து மக்கள்லாம் அங்கே இருந்து அவர் அழகாக வெல்கம்லாம் பண்ணாங்க. இபிஎஸ் அவர்கள் கோர்ட்டில் ஆஜராக இருக்காரு. இப்போ கோர்ட்குள்ளே என்ன நடந்திருக்கும், அவர் பாரு வந்தார் அப்படியே காரில் போயிட்டாரு, இப்போ உள்ளே நடந்தது யாராவது சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் அதிமுகவில் வந்து லாயர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. முக்கியமாக லாயர் இன்பதுரை அவர்கள் இருக்கார்ல, அவர் வந்து வெளியே சொல்கிறாரு. மத்திய சென்னை நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்கள் தொடர்ந்த வழக்கு 200 CRPC இந்த மாதிரி வந்து அவதூறு வழக்கை தாக்கல் செய்யலாம். அதாவது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவரை பற்றி அவதூறாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்காங்க. இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சம்மன் கொடுக்கறது சட்டம், எனவே அதில் அப்பியர் ஆகிறதுங்கிற மேண்டேட்ரி. எனவே சட்டத்தை மதித்து நாங்கள் எங்களுடைய எடப்பாடியார், எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் இன்னைக்கு அப்பியர் ஆனார். அவர் அப்பியர் ஆனதை குறித்து கொண்டு இந்த வழக்கை மறு விசாரணைக்கு 27/6 ஒத்தி வைத்திருக்கிறார். வெயிலின் தாக்கத்தை வந்து டக்குன்னு கட்டுப்படுத்தலாம் முடியாது, பட் அதுல இருந்து பாதுகாத்து நம்மளை இருக்க முடியும் அப்படின்றதுக்காக திமுக சார்பாக அந்த நீர்மோர் பந்தல்லாம் வந்துட்டு சென்னையில் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி சென்னையிலையும் வந்து நீர்மோர் பந்தல் வந்து வச்சுட்டு இருக்காங்க ஒரு சில இடங்களில். ஸோ இப்போ அங்கே என்ன புது விதமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்வா டேங்க் இருக்கும் இல்லையா, ஐஸ் வாட்டர் வரும், இன்னொரு பக்கம் நார்மல் வாட்டர் வரும். ஸோ அது மாதிரி ஒன்று வச்சுட்டு 24 hours ஐஸ் வாட்டர் வருங்க, அந்த மாதிரி வந்து ஒரு பூத் ரெடி பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நார்மல் நீர்மோர் பந்தல், தண்ணி மட்டும் இல்லை, மோர், ஆரஞ்சு ஜூஸ், கிர்னி பழம் வேணா கிர்னி பழம், வாட்டர் மெலன் வேணா வாட்டர் மெலன், அந்த மாதிரி ஒரு பெரிய கவுண்டர் போட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு அவர்களால் வந்து அது திறக்கப்பட்டிருக்கு. ஸோ அவரும் லைனில் நின்று மக்களுக்கு அழகாக வந்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து அந்த நீர் மோரெல்லாம் வந்து பரிமாறுறாரு. அமைச்சர் மாசு அவர்கள் பேசும்போது சில திட்டங்கள்லாம் கொஞ்சம் பெண்டிங்லேயே இருக்கே சார் அப்படின்னா, எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு. இந்த பட்டியலை பொறுத்தவரை கடந்த காலங்களிலும் தாமதமானதற்கு ஒன்றிய அரசின் சார்பில் அங்கிருந்து அந்த பட்டியல் முடிவு பெற்று ஐடென்டிஃபை செய்து கொடுப்பதில் ஏற்பட்ட காலதாமதம், விரைந்து இன்றைக்கு துறையின் சார்பில் அலுவலர்கள் அதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். கோட் ஆஃப் கண்டக்ட் நிலை இப்போது இந்த அப்ளிகபிளில் இருக்கிற காரணத்தினால் என்னை போன்றவர்கள் நேரடியாக ஒன்றிய அரசின் அலுவலர்களோடு பேச இயலவில்லை. June 6th பிறகு அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிலுவையில் இருக்கிற அனைவருக்குமே அது வழங்கப்படும். அதே மாதிரி ஸ்மார்ட் சைக்கிள் திட்டத்தை பத்தி பேசும்போது அது நீங்க என்ன கேட்க கூடாது, சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் கேட்கணும் நீங்க. சரி, அதுவும் வேணாமா சார்? லேபர் டிபார்ட்மெண்ட்ல அது நீங்களே சொல்லிட்டீங்க, லேபர் டிபார்ட்மெண்ட் அது அவங்களே கேளுங்க. இல்ல, அது தொழிலாளர் நலத்துறை இடத்தில் கேட்கணும் நீங்க, எங்கேயில கேட்க வேண்டியது மட்டும் கேளுங்க. நன்றி. அந்த மாதிரி வந்து எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் இது மாதிரி இல்லை அவங்களே கேளுங்கன்னு சொன்னார். சரி சரி, இது எதுவுமே வேணாம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டா என்னம்மா, இதெல்லாம் 6th அப்புறம் சொல்றோம், இப்ப சொல்லக்கூடாது. முறையா வாரணாசியில வந்து போட்டி போடுறாரு எம்பி எலெக்ஷன்ல. சோ இப்ப பாத்தீங்கன்னா அந்த எம்பி எலெக்ஷன் நாமினேஷன் இன்னைக்கு, பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ப்ரிப்பரேஷன் இருக்கணும் இல்லையா. ஸோ நேற்று சாயந்தரம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் வந்து வாரணாசியில் ரோட் ஷோ போயிருக்காரு. ரோட் ஷோ அப்படின்னாவே வந்துட்டு ஆப்வியஸாக அவருக்கான அந்த வெல்கமிங், சைடில் மக்கள் வந்து ஹாய் ஹலோ சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பாரம்பரியமாக எந்த பிளேஸ்க்கு போனாலும் அந்த ஒரு ரீஜனல் டச் இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி அவரை டச் பண்ணுற மாதிரி அந்த வாரணாசியில் டான்ஸ் எல்லாம் ஆடியிருக்காங்க. நம்ம ரோட் ஷோ வரும்போது மக்கள் வந்து நம்மளை பார்க்க வராங்க, பட் நம்ம அவங்க எல்லாம் கிராஸ் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும்ல. ஸோ சைடில் கலை நிகழ்ச்சிகள் நல்லா போயிட்டே இருந்ததுன்னா அதையும் பார்ப்பாங்க, நம்ம கிராஸ் பண்ணும்போது நம்மளையும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல செட்டப்போடு நேற்று ரோட் ஷோ நடந்து முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி காலையில் நாமினேஷன் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் கங்கை ஆற்றங்கரைக்கு போயிருக்காரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கப்பல் படை வீரர்கள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க கப்பல் படை வந்து அவரோட பாதுகாப்புக்காக வந்திருந்தாங்க. அங்கேருந்து அவர் வந்து நாமினேஷன் பண்ண போயிருக்காரு. பட் அங்கே ஒரு விஷயங்க
நாமினேஷன் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வாரணாசியில ஒருத்தர் வந்து மோடி அவர்கள் மாதிரியே இருந்தாரு. மோடி அவர்களா என்ன உடுக்கையா வச்சு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தா, பிரதமர் மோடி அவர்கள் மாதிரி வேடம் போட்டு வேறொருத்தர் வந்து உடுக்கையெல்லாம் வச்சு டான்ஸ் ஆடிட்டு சொல்கிறாரு. இப்போ மோடி அவர்களோட அந்த ஸ்லாங் இருக்குல்ல, அந்த ஆமாரா தேஷ்மே, அந்த மாதிரி அவர் ரெண்டு மூணு வார்த்தைலாம் சொல்லி அவர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு பிரதமர் மோடி அவர்களுக்காக. பிரதமர் மோடி அவர்களுடைய நாமினேஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக கூட்டணி கட்சி தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா இந்தியாவில், அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பாமகவிலிருந்து அன்புமணி அவர்கள், அதுக்கப்புறம் தமாகவிலிருந்து ஜி கே வாசன் அவர்கள், தேவநாதன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிருக்காங்க. இவங்கெல்லாம் பார்க்கும்போது எங்கே நம்ம டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் காணுமே, என்ன என்ன வேலையோ தெரியல, ரொம்ப பிஸியாக இருந்திருக்காங்க போல். ஸோ போக முடியாமல் போயிருக்கு, கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு. நீங்களும் வந்திருந்தால் எனக்கு இன்னும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும் பிரதமர் மோடி அவர்கள். ஸோ மற்ற மாநிலங்களில் இருந்தும் என்டிஏ கூட்டணியிலேருந்து தலைவர்கள்லாம் வந்து பிரதமர் மோடி அவர்களோட நாமினேஷனுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பிரதமர் அவர்களோட கான்வாயில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கூட்டணி கட்சி தலைவர்களுக்காகவே ஒரு பஸ் அமைச்சிருந்தாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் தான் வந்து ஜி கே வாசன் அவர்கள், அன்புமணி அவர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அன்புமணி அவர்கள்ட்ட வந்துட்டு போய் கேட்கலாம், என்ன என்ன சார் நினைக்கிறீங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வாரணாசி வரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் பற்றி அப்படின் போது, வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் தட் ஹீ வில் வின் பை மோர் தென் 5 lakh ஓட்ஸ் அண்ட் வில் பிகம் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஃபார் த தேர்ட் டைம். அவர் அலையன்ஸ் வில் வின் மோர் தென் 400 சீட்ஸ், இட்ஸ் கன்ஃபர்ம்ட் அண்ட் இட்ஸ் கோயின் டு பி அ ஹியூஜ் விக்டரி அண்ட் இந்தியா இஸ் கோயின் டு பிகம் அ சூப்பர் பவர் அண்டர் அவர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் அண்ட் இட்ஸ் கோயின் டு பி த தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி சூன். பாஜகவுடைய வழிகாட்டி இருக்கார் இல்லையா தமாகாவிலிருந்து ஜி கே வாசன் அவர்கள், அவர் வந்து பஸ்ஸுக்குள்ளே இருக்கும்போது சொன்னார், இப்போ பார்த்தீங்கன்னா மோடி கவர்மெண்ட் தான் வந்து கண்டிப்பாக வரும், நாங்கள் வின் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா பிரதமர் மோடி அவர்கள் நாமினேஷன்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா வெளியேருந்து மறுபடியும் ஜி கே வாசன் அவர்கள் பேசியிருக்காரு. பிரதமருடைய வேட்பு மனு தாக்கலுக்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை அழைத்திருந்தார்கள், அதன் அடிப்படையில் இங்கே வந்தது மிகுந்த பெருமை ஏற்படுத்தியிருக்கிறது, தமிழகத்திற்கு பெருமை. ராமேஸ்வரத்திலிருந்து வாரணாசிக்கு வந்து பிரதமரோடு வேட்புமனு தாக்கலிலே கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி பெருமை. குறிப்பாக நாட்டினுடைய வளர்ச்சி, நாட்டுடைய பொருளாதார உயர்வு, நாட்டுடைய பாதுகாப்பு, இதற்கு உத்தரவாதம் தரக்கூடிய தலைவர் பிரதமர் மோடி என்பதை இந்திய மக்கள் உறுதிப்படுத்துவார்கள். பிரதமர் மோடி அவர்கள் மனு தாக்கல் செய்ய போறாரு அப்படின் போது நிறைய கட்சியிலிருந்து முக்கிய தலைவர்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் இருந்தாலும் உள்ளூர் தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் தான் வந்து மனு தாக்கல் செய்யறதுக்காக பிரதமர் மோடி அவர்களோட எலெக்ஷன் கமிஷன் ரூமுக்கு போயிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் அவரோட அந்த அப்ளிகேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு அந்த ஓத்தெல்லாம் படிப்பாங்க இல்லையா. அதே உத்தரப்பிரதேசில் காங்கிரஸ்லேருந்து ராகுல் காந்தி அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகிலேஷ் அவர்கள் ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அகிலேஷ் அவர்கள் வந்து பேசும்போது அந்த ஸ்டேஜ் வந்து இன்ட்ராக்டிவாக வச்சுக்கணும் இல்லையா. பதாவ் புந்தேல்கண்ட் கோ தோகா தியா கே நீ தியா, புந்தேல்கண்ட் கே கிசானோ கே கேதோ கே பைசே கோ பாரதிய ஜனதா பார்ட்டி ने अपनी जेब में रख लिया. அகிலேஷ் அவர்கள் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் வராரு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு பயங்கர வெல்கமிங் கைத்தட்டலோட அவரும் வந்து பேசுறாரு. பாயோ பேனோ ஜோ பி ஆப்கோ மிலா ஹே கரீபோ கோ கிசானோ கோ மஸ்தூரோ கோ பிச்சடோ கோ தலித்தோ கோ ஆதிவாசியோ கோ மைனாரிட்டி கோ கரீப் ஜெனரல் காஸ்ட் கோ வோ இஸ் கிதாப் நே ஆப்கோ தியா ஹே. பிரியங்கா காந்தி அவர்கள் அதே மாதிரி காங்கிரஸ்க்காக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அமேதியில். அவங்க வந்து பேசும்போது ஆப்வியஸ்லி ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் வந்து வெல்கமிங்கில் மாலை போடுவாங்க, ஒரு நல்ல பெரிய மாலை. ஸோ அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மைக் அப்படி எடுத்துகிட்டு பேச ஆரம்பிக்கும் போது நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி சொல்லல, அந்த மாதிரி பிரியங்கா அவர்கள் பேச பேச பின்னாடி ஒரு எக்கோவாக வந்துட்டுருந்துச்சு. பெஹனே ஆப் காஃபி சமய சே மேரா இன்தஜார் கர் ரஹி ஹேன், சப்ஸே பஹலே தோ மேன் ஆப்கோ இஸ் கே லியே தன்யவாத் தேதி ஹூன். ஒரு 1-2 மினிட் பார்த்தாங்க, அதுக்கப்புறமா சவுண்டு குறைங்க, மைக்கை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு டக்குன்னு வந்துச்சு. டென்ஷன் ஆயிட்டாங்க. மைக் எடுத்துட்டு இறங்கும் போது ஏ ரிஷ்தா தா பிரேம் கா ஆர் அவ பேட்டி ரோ நே. அப்போ மைக் வந்து பக்கத்தில் ஸ்பீக்கர் இருந்துச்சு போல, இன்னும் ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் போய் மறுபடியும் மைக்கை மாற்றிட்டு வந்து மக்களோட நின்று அவங்க என்னெல்லாம் சொல்ல வராங்க அப்படின்றதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொன்னாங்க. ஆம் ஆத்மி கட்சி வந்து டெல்லியில் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட பிரச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி கலர் பேஸ்டாக இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். பிஜேபி வந்து அவங்க அதிகமாக
பிஜேபி வந்து ஒரு வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இப்போது நேரில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டாக பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ அவங்க செட்டப்பே பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் சென்ட்ரல் ஜெயிலு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் முதன் பதித்த ஒரு வாஷிங் மிஷின் ஸ்டிக்கர் மாதிரி. ஸோ இந்த பக்கம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஊழல் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களோட நேமெல்லாம் போட்டு அந்த நேம் போட்டு மாதிரி டீஷர்ட்ல வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க வாங்க நிறுத்து, फट गया धुलाई में। कैसा लग रहा पवार साहब? अब तो डिप्टी सीएम था, सीएम से तो कम मैं बनूंगा ही नहीं, सीएम बनना है सर। இப்போ இந்த ஊழல் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், நான் வந்துட்டு நான் பிஜேபியில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அந்த பிஜேபியோட வாஷிங் மிஷினுக்குள்ளே போயிட்டு அப்படியே சுத்தமானவங்களாம் வெளியே வருவீங்க. பட் இதுவே நான் வந்து பிஜேபியில் சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, போங்க சென்ட்ரல் ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஆம் ஆத்மியிலேருந்து இப்படி பிஜேபியை விமர்சித்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இந்த கவுன்சிலர்ஸ்கள் மீட்லாம் இருக்கும் இல்லையா மாநகராட்சியில், ஸோ அங்கே வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து ஊழல் ஆம் ஆத்மி அப்படின்னு சொல்லி பிஜேபியில் இருக்க கவுன்சிலர்ஸ்லாம் சேர்ந்து அந்த சலசலப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, சலசலப்புனா நார்மலாக நம்ம பேசுறது வாக்குவாதம் மட்டும் கிடையாது, ரெண்டு பேர் பெஞ்ச் மேலே ஏறணும், ரெண்டு பேர் சேரை தூக்கி போடணும், அப்போ தான் அது ஒரு ரியல் சலசலப்பு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கவுன்சிலர்ஸ்லாம் வந்துட்டு அந்த சைடில் போராட்டம் பண்ணுறாங்க பிஜேபியில இருந்து. ஏழு கட்ட தேர்தலுக்கும் நாமினேஷன் வந்து முடிஞ்சிச்சு. ஆனா நம்ம இதுதாங்க என்னன்னா, எப்ப ரோட் ஷோ நடத்த போறாருன்னே தெரியல. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், ஒரே வானத்தில் அருகருகே சூரியனும் சந்திரனும் இருந்தாலும் அந்த இரண்டும் எந்த தருணத்திலும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகலாமா? ஆனால் இன்று அதற்கான சமயம் அமைந்தால் பொது வழியில் ஒரே மேடையில் எதிரெதிரே சந்திரனை சந்திக்க சூரியனும் தயாராக இருக்கின்றான். வில்லுக்கு ஒரு விஜயன் என்றால் சொல்லுக்கு ஒரு இடி என வாழ்ந்து கொண்டிருப்பவன், அடுத்தவர் போன வழியில் போகாமல் அவனுக்கென்று ஒரு வழி உருவாக்கி போய் கொண்டிருக்கின்றான். ஆக ஒத்தையடி வழியை கடந்தால்தான் தேசிய நெடுஞ்சாலையை அடைய முடியும். அந்த வழியில் மக்கள் முன்னிலையில் இடியின் கேள்விகளுக்கு அனல் பறக்கும் பதில் இருக்கிறதா? இப்படி கேள்விகளை கேட்டு பழகி போன கொடைமடக்கியால் இடியின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்று மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? 1000 கேள்வி கேட்கும் வாய்களுக்கும் பதில் சொல்ல இடி தில்லாக தூள் கிளப்ப காத்து கொண்டிருக்கின்றான். ஏனென்றால் பயமறியாத காலை மடியில் கணம் இல்லை, அப்படிப்பட்ட எனக்கு மூக்கணாங்கயிறு போட்டு அடக்கி விடலாம் என்று குடைமடக்கி நினைக்கின்றார். அது மட்டுமா, மக்களாட்சியை மறந்து ஒரு மன்னர் போல ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். எவ்வளவு ஆட முடியுமோ அவ்வளவு ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கும் கொடைமடக்கி ஆட்டம் ஒரு நாள் நிப்பாட்ட வேண்டிய காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை மறந்திடலாமா? இப்படி மக்களை கொடுமைப்படுத்தும் கொடைமடக்கிக்கு எதிராக ஒன்று திரண்ட மக்கள் சக்தி காட்டு தீயாக பரவினால் புரட்சி வெடிக்காதா? இனி அவர் நாடக பேச்சு மக்கள் முன் எடுபடுமா? ஆக எந்த வழியிலும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாத அளவுக்கு இடி அணை மேல் அணை கட்டி கொண்டே இருக்கின்றான். ஆக கொடைமடக்கியை நம்பியது எல்லாம் ஒரு காலம், இனி எங்களுக்கு விடியும் எதிர்காலம் என்று தெளிந்த நீரோடையாக மக்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் மாற்றத்திற்கு மறுபடியும் கல்லை எறிந்து கலங்கத்தை ஏற்படுத்தலாம் என்று கொடைமடக்கி நினைத்து குட்டையை குழப்ப பல வழிகளில் திட்டம் தீட்டினாலும் மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.